வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ டாப் எஜுகேட்டர்ஸ் நடத்துகிற டாப் பேச்சஸ் இன் அன் அகாடமி ஹேஸ் ஸ்டார்டட் இன் 24th February. ஸோ உங்களுக்காக நிறைய பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். எஸ்பிஐ கிளர்க் 2021 24th February ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தென் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஓகே, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 24th February ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கு எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ, ஓகே. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவரேஜ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ், டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஆல் ஓவர் த நேஷன். அவங்க தான் உங்களுக்கு க்வெஸ்சன் செட் பண்ணுவாங்க, அஸ் வெல் அஸ் த விஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், எவ்ரி திங், ஓகே. அன்லிமிட்டட் ஆக்சஸ், பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் எஸ்பிஐ எக்ஸாம், தமிழில் நம்ம நரேஷ் சார் எடுக்கிறது ஐபிபிஎஸ் பிஓ பேட்ச் ஹேஸ் ஸ்டார்டட் சேம் 24th February, ஓகே. அப்புறம் இன்னைக்கு நடக்கிற அன் அகாடமி காம்பேட், ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1 month ஒன் இயர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது வேணால் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் மனோ 6006 அப்படிங்கிற என்னோட கோட் மறக்காமல் கொடுத்துருங்க. யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட், ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு இதுதான் என்னோட கோட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷனில் ஈஸியாக எப்படி ஒரு ப்ராப்ளம் போடுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வேகமாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். பசில் டைப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளமாக இல்லாமல் அது ஒரு பசிலாக கேட்பாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நாட் ஒன்லி இன் காம்பினேஷன், ஓகே. இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பர் 30 படத்தில் கூட வரும். இன் எ பார்ட்டி தேர் ஆர் 15 பர்சன் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேண்ட் ஷேக்ஸ் ஹேண்ட் வித் எவ்ரி அதர் பர்சன், வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ். ஒரு பார்ட்டியில் 15 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஒரு ஒருத்தரும் இன்னொருத்தர் கூட கை குலுக்கிக்கிறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் டைம் கொடுத்தனா நிறைய ஆன்சர்ஸ் சொல்லுவீங்க. இதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேர் ஒரு ஒருத்தரும் இன்னொருத்தருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க ஒரு தடவை தான். அப்போது இப்படி எடுத்துக்கலாம், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 15 வரைக்கும் இருக்காங்கன்னு வைங்க. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பாரு? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 14 ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பாரா? அடுத்து செகண்ட் பர்சன் எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பாருன்னா மறுபடியும் 14 சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் நான் கவுண்ட்டு ஃபஸ்ட்டு கூட எடுத்துட்டேன், அப்போ அவங்கள சேர்த்தக்கூடாது, ரிமைனிங் தான் நம்ம எடுக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் 13 ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் தேர்ட் பர்சன் எடுத்துட்டிங்கன்னா அவர் 12 ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா என்னாகும், கவுண்ட் வந்து கடைசி வரைக்கும் 1 போயிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்னங்கிறது கிடைக்கும். பட் இந்த வே நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஒன்று பார்க்க வேண்டியிருக்குல்ல நமக்கு பேங்க் எக்ஸாமில். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பட் இதுதான் ப்ராசஸ், ஓகேங்களா? பட் எப்படி வந்து ஸ்பீடாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் காம்பினேஷனில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ஓகே. டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 15 பர்சன் இருக்காங்க. இந்த 15 பேரும் ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்கணும்னா எத்தனை பேர் வேணும்? ஒரு கை குலுக்கல் நடக்கணும்னா அங்கே எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணுங்களா? 15C2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேங்களா? 15C2 எப்படி எழுதுவீங்க? 15 × 14 / 1 × 2 இல்லையா? கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வரும், 15 × 7 = 105. ஸோ அங்கே டோட்டலாக 105 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட். இது வந்து செகண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, சம்மேஷன் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது இப்போ 1 to 100 நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா n × n+1 / 2 அப்படின்னு எடுப்போம். அதே ஃபார்முலாவை n × n-1 / 2 எடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்னங்கிறது கிடச்சிடும். ஸோ 15 × n-1 = 14 / 2 இதே ஆன்சர் தான், 105 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம். ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட், ஓகேங்களா? ஏன் சார் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கை குலுக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஓகே. இவ்வளோ புரியுதுங்களா? சிம்பிள். ஸோ இன்னொரு க்வெஸ்சன் கூட பார்த்துடலாம். ஹவு மெனி பேரலோகிராம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை அ செட் ஆஃப் 5 parallel lines இன்டர்செக்டிங் அனதர் செட் ஆஃப் 8 parallel lines? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 parallel lines இருக்கு. ரைட், 1, 2, 3, 4, 5 parallel lines இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுதான், 8 parallel lines இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ 8 parallel lines இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ என்ன க்வெஸ்டின் அப்படின்னா இதில் எத்தனை பேரலோகிராம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. பேரலோகிராம்ஸ் அப்படின்னா 2 sides are equal. இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். 2 sides
ஆர் ஈக்குவல், இதைத்தான் நம்ம பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும்னா, இப்போ உங்களுக்கு என்ன இன்டர்செக்ட் ஆச்சுனாலே கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும், ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் ஒரு ஒரு பாக்ஸும் ஒரு ஒரு பேரலோகிராம், 1, 2, 3, 4. அப்போ பாக்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண ஆன்சர் வந்துருமா சார் அப்படின்னா வராது. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் இந்த ரெண்டு பாக்ஸையும் ஆட் பண்ணாலும் நான் அதை வந்து ஒரு பேரலோகிராம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இது சிக்ஸ்த்து பாக்ஸ் வச்சுக்கோங்களேன், 1, 2, 5, 6 இந்த நாளையும் சேர்த்தி ஒரு பேரலோகிராம்னு சொல்லலாம். இதையெல்லாம் சேர்த்தி ஒரு பேரலோகிராம்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்பில்ட்டாக நமக்கு என்ன பண்ணோம், பேரலோகிராம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் கவுண்ட் பண்ணுறது கஷ்டம், இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு ஆன்சர் போட்டலாம். நம்ம காம்பினேஷனில் மொத்தம் 5 parallel lines இருக்கு, அந்த பக்கம் 8 parallel lines இருக்கு. ஒரு பேரலோகிராமுக்கு எத்தனை வேணுங்க, ஒரு 2 row 2 column, இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும், பேரலோகிராம் ஃபார்ம் ஆயிடும். அவ்வளோதானே, இந்த பக்கம் 2 கோடு, அந்த பக்கம் 2 கோடு. அப்போ அந்த 5 லைன்லேருந்து ஒரு 2 லைன் எனக்கு வேணும், அது எந்த லைனாக வேணால் இருக்கலாம். இந்த 8 லைன்லேருந்து ஒரு 2 லைன் வேணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஆன்சர் வந்துடும். சிம்பிள். ஸோ 5C2 அப்படின்னு என்ன பண்ணுவோம், 5 × 4 / 1 × 2 அப்படின்னு எழுதுவோம், × 8 × 7 / 1 × 2 எழுதுவோம் இல்லையா. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 5, 2 = 10 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 7, 4 = 28. ஸோ 280 parallelograms can be formed using 5 parallel lines intersecting another set of 8 parallel lines. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.